வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஃபயர் அலாரம். நம்ம வீட்டில் ஃபயர் ஆகிட்டோ, ஃபயர் ஆகிடுச்சுன்னா எப்படி நமக்கு வந்து ஒரு வேளை வீட்டில் இருக்க மாட்டோம், வெளியே இருப்போம், அப்போ நமக்கு ஒரு இன்டிமேஷன் வரணும். அப்போ ஒரு சிம்பிள் ஃபயர் அலாரம் செய்ய போகிறோம். ஃபயர் அலாரம் செய்கிறதுக்கு ஒரு ஐஆர் சென்சார் மாடுல், இந்த மாடுல் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் அர்டினோ யூனோ போர்டு, அதுக்கப்புறம் சிம்காம் ஜிஎஸ்எம் மாடுல், சிம்காம் 900 அந்த மாடுல் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்காம் மட்டும் ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து வோல்டேஜில் பவர் பண்ணிக்கணும். அதனால் ஒரு எக்ஸ்டர்னல் அடாப்டர், ஒரு 9 வோல்ட்டு டிசி அடாப்டர் வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஃபயர் அலாரம் வந்து நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறோன்ட்டு. இப்போ இது வந்து ஃபயர் அலாரம் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த மாடுல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். ஒருவேளை நமக்கு கார்பன் மோனாக்சைடு சென்சார், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை MQ2 சென்சார் இருக்குது, அதை வந்து மீத்தேன் டிடெக்ட் பண்ணுறது, அதாவது கேஸ் லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான சென்சார். இந்த மாதிரி இந்த ஒரு பார்ட்டில் மட்டும், இந்த சென்சார் பார்ட்டில் மட்டும் நீங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் சென்சார், என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அந்த சென்சாரை நீங்கள் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது, இப்போ இது ஃபயர் அலாரம் இருக்குது, அதுக்கப்புறம் MQ2 சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கேஸ் லீக்கேஜ் டிடெக்டராக இருக்க போது, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இந்த சென்சார் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி பண்ணுறது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கூட வந்து யூஎஸ்பி A to B கனெக்டர், கம்ப்யூட்டர் கனெக்ட் இருக்கும், ஒரு லேப்டாப் இருக்குது. இப்போ இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஐஆர் சென்சார் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேம், அதாவது ஒரு தீ வந்துச்சு அப்படின்னா அந்த தீயில் வந்து சம் ஐஆர் ரேடியேஷன் இருக்குது. நம்ம ஈவன் நம்ம பாடியிலேயே பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர்லேயே ஒரு ஐஆர் ரேடியேஷன் இருக்குது, அந்த ரேடியேஷனாக டிடெக்ட் பண்ணாது. ஒரு பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேம் வந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். இல்லை ஒரு வேளை பெரிய தீ, அதாவது இது சின்னதாக ஒரு தீக்குச்சி பண்ணிங்கன்னா பக்கத்தில் வரணும். ஒரு வேளை ஒரு அதிகமான ஒரு ஏரியா சைஸ் ஃபுல்லாக எரியுதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து டிடெக்ட் பண்ணும். இது வந்து டிடெக்ட் பண்ண உடனே ஐயா அர்டினோவுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அர்டினோ வந்து ஜிஎஸ்எம் மாடலுக்கு சிக்னல் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃபயர் டிடெக்டடுன்ட்டு நம்ம ஃபோனுக்கு அந்த ஃபோன் நம்பர், இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2G சிம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாடல் சிம்காம் 900 மாடல் வந்து 2G சிம் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ எனக்கு 3G வேணும் இல்லை 4G வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்காம் மாடல் மாற்றணும். 7600 மாடல் இருக்குது, அது பார்த்தோன்னா 4G சிம் இருக்குது. அது 4G சிம்லாம் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு 1200-800 கிடைக்கும். ஆனால் அந்த 4G மாடல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து 5000-4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் நம்ம இந்த பர்பஸ்க்கு வந்து ஒரு 2G மாடலே போதும், அதனால் 2G சிம்மும் போதும் அதனால் வச்சுருக்கோம். அதே போல் வந்து கரெக்டாக அந்த சிம்மில் வந்து அன்லிமிட்டட் SMS இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் அன்லிமிட்டட் கால்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கரெக்டான பிளான் சூஸ் பண்ணலை அப்படின்னா டிவைஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் உங்களுக்கு தேவையான இண்டிகேஷன் வராது. அதனால் கரெக்டான இது இந்த பிளான் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதில் மிஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் டோட்டல் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு அர்டினோ கோடு இருக்குது, அந்த சிம்பிள் கோடு தான், அந்த கோடு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதான் அந்த கோடு. அந்த கோடு என்னென்ட்டு நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அர்டினோ கனெக்ட் பண்ணியாச்சு, நான் இப்போ அர்டினோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். கம்பைலிங் ஸ்கெட்ச் வந்திருக்கு, இந்த கம்பைலிங் முடிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு அடுத்து அப்லோடிங் ஸ்டேஜுக்கு போகும். இப்போ கம்பைலிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கெட்செல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த ஸ்கெட்சுமே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் அது, இன்னும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. நம்ம தெரிஞ்சிக்காத வரைக்கும் அது காம்ப்ளிகேஷன் தான், தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். அதனால் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அர்டினோ எங்கே நம்ம லேர்னர் கிட் எங்கெல்லாம் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலான்ட்டு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேர்னிங்க்கு என்னென்ன கிட்டு எசென்ஷியலு, எது எது தேவைப்படும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் என்னென்ன ஸ்பேர் சொல்லியிருக்கணும் அந்த ஸ்பேரில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கம்பெனி ஸ்கெட்ச் வந்து முடிய போகுது, இப்போ பக்கத்தில் வந்துருச்சு.
நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார் போகும். ஓகே இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரோக்ராமில் எந்த பிரச்சனையும் இல்லைனா ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆகிடும். டன் அப்லோடிங். இப்போ அப்லோடிங் முடிஞ்சிச்சு, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிட்ட செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த அடாப்டர் வந்து நான் எக்ஸ்ட்ரலாக பவர் பண்ணிக்கிறேன். பவர் பண்ணிவிட்டேன், சிம்கா மாடியூல் வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இது பவர் மாடியூல், இது டவரு, இது சிங்க்கு. இது வந்து டவர் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிடுச்சுன்னா இப்போ கண்டினியூஸாக இது பிளிங்கிங், இப்போ லேட்டாகும், பிளிங்க் ஆகும் பாருங்கள். ஓகே, டியூரேஷன் அதிகமாக இருக்குங்களா? இது வந்து சர்ச் பண்ணுது, இன்னும் முடியல. இந்த ப்ளூ ப்ளூ பிளிங்கிங் தான் வந்து சிக்னல் சர்ச் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப லேட்டாக வருது. கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கின்றப்ப இது வந்து நம்ம நெட்வொர்க் கூட வந்து சிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது நம்ம எப்படி ஃபைல் டிடெக்ட் ஆகுது செக் பண்ணி பார்ப்போம். ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள், ஃபயர் அலாம், ஃபயர் டிடெக்டர், ஃபயர் டிடெக்டர்ன்ட்டு மெசேஜ் வந்துருக்கு. இதே போல் வந்து ஃபயர் உங்களுக்கு அந்த சென்சார் சென்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஃபயர் டிடெக்டர்ன்ட்டு எஸ்எம்எஸ் வந்துடும். இன்னொரு டைம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். எகைன் ஃபயர் டிடெக்டர்னு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வந்து நம்மளே செஞ்சு பார்த்துட்டோம்னா நம்மளோட டே டு டே லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களோட லைஃப் ப்ரொடெக்ஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் பிடிச்சதானுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதை வச்சு திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.